இந்த குல்ஃபி ஐஸ் வந்து நம்ம வந்து பேர்ச்சம்பழத்தில் செஞ்சுருக்கோம். பேர்ச்சம்பழம் பாதாம் முந்திரி பருப்பில் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பால் வந்து 4 டம்ளர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேன். சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறவும் வச்சாச்சு. 4 டம்ளர் பால் நல்லா கவனமாக கேட்டுக்கோம், 4 டம்ளர் பால், 2 டம்ளர் பால் ஆகிற அளவுக்கு சுண்ட காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு காய்ச்சும்போதே வந்து 6 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. காய்ச்சும்போதே போடணும். 6 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பாதாம் பருப்பு, 7-8 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 4-5 பேர்ச்சம்பழம் இதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த பாலோட கலந்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த பாலோட கலந்துக்கலாம். எடுத்து நல்லா இதோட கலந்துக்கோங்க. பால் நல்லா ஆறி இருக்கணும். பல இந்த இதோட நல்லா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது 1-2 தான் இருக்கும். நீங்கள் அதோட வந்து இந்த பால் காய்ச்சி வச்சோம் இல்லையா, இந்த பாலை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியும், இல்லைனா வந்து ரொம்ப தேத்திரியாக இருக்கும். இந்த பால் காய்ச்சி வச்சதை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நைஸாயிரும். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போது இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு டம்ளரில் இதை வந்து ஊற்றிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால்லே செஞ்சுருக்கிறனால சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியானது தான் நம்ம போட்டிருக்கோம். பேர்ச்சம்பழம், பாதாம், முந்திரி எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதில் பாலும் கூட, பாலுமே நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சா நீங்கள் அதிலேயே செய்யுங்க, ரொம்ப நல்லது. பசும்பால் கிடைக்காதவங்க பேக்கெட் பாலில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சில்வர் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சில்வர் கவர் இல்லைன்னா நார்மலாக பிளாஸ்டிக் கவர் இருக்கும்னா அந்த கவரை போட்டே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு வந்து இதில் சொருகிக்கோங்க. இதில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தோம்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த வாட்டரில் வச்சுட்டு எடுத்துட்டோம்னா குல்ஃபி ரெடி ஆயிரும். ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள். எவ்வளோ டேஸ்டான சூப்பரான கலர்ஃபுல்லான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குல்ஃபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.